பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே வந்த அபிராமி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக அவங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்காங்க அது இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலா வந்துட்டு இருக்கு அதுல அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப தெளிவாக பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வனிதா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய சண்டை பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு அந்த சண்டைக்கு முழு காரணம் நம்ம வனிதா தான் ஆனா அந்த சண்டை யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு முகின் ராவுக்கும் அபிராமிக்கும் இடையில தான் இந்த சண்டை நடந்திருக்கு இந்த சண்டைனால நம்ம முகின்ராவ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சண்டை மூலயமா அபிராமி தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கி இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களும் கடந்த வாரத்துக்கான எலிமினேஷன்ல நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க அதனால தமிழ் மக்கள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போடாம இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க சோ இவங்க நேற்று எபிசோட்ல பிக் பாஸ் வீட்ல இருந்து எட்டாவது கண்டஸ்டன்டா எலிமினேட் ஆயிருக்காங்க சோ எலிமினேட் ஆகி வெளியே வந்த நம்ம அபிராமி அவர்கள் முதல் முறையா அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றனாலையும் தமிழ்நாட்டிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடைக்கணும் அப்படின்றனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதல்ல வந்தேன் நான் எந்த நோக்கத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்தேனோ அந்த நோக்கம் ஓரளவுக்கு இப்போ நடந்திருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது என்னால் ஒரு முப்பது இல்லை நாற்பது நாட்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்தேன் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாட்களுக்கு மேலே இருந்திருக்கேன் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ நான் இருந்த ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களும் என்னோட லைஃப்ல பல எக்ஸ்பீரியன்ஸை இந்த நிகழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்கு அதுலேயும் குறிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்ல கூட எங்க வேணா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன நட்புனா என்ன துரோகம்னா என்ன அப்படின்ற மூணு விஷயத்தையுமே நான் ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மூன்று விஷயங்கள்ல என்னுடைய லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஷெரின் எனக்கு ஒரு நல்ல நட்பு கொடுத்திருந்தாங்க ஆரம்பத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள என்ட்ராகும் போதுல இருந்து இப்போ வெளியே வர வரைக்கும் எனக்கு ஷெரின் ஒரு நல்ல நட்பு கொடுத்துருக்காங்க அதனால அவங்கள என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மதுமிதாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இருக்கும் ஆரம்பத்தில் எனக்கு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கடைசியில் அவங்க கூட ஓரளவு நான் ஒத்து போய் தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சண்டை வந்துச்சு அந்த சண்டைனால மதுமிதா ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க அந்த முடிவுக்கு நானும் ஒரு காரணம் வந்திருக்கேன் அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மதுமிதா கிட்ட சாரியும் கேட்டிருக்காங்க அடுத்ததான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் மற்றும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் தான் முகின் ராவ் இவர் ஆரம்பத்திலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இவரு நட்புக்கு நான் அவ்வளோ எங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த வாரம் அவருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு அதுல அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் இருந்திருக்கேன் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு உன்னுடைய நட்பு எனக்கு லைஃப் லாங் வேணும் உன்னுடைய நட்பை இலக்க நான் தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது உன்னை தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிரு நீ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஃபைனலிஸ்ட்டாக வந்தினா எனக்கு அதை விட பெருமை வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷனை பற்றி பேசியிருக்காங்க தர்ஷன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அவரும் ஃபைனலிஸ்ட்டாக வருவார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து சேரன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு உண்மையிலேயே ஒரு அப்பா மாதிரி இருந்தார் அவருடைய அட்வைஸ் எல்லாமே என்னுடைய லைஃப்ல எல்லா இடங்களையுமே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிருக்காங்க மேலும் லாஸ்ட்லியா கவின் அண்ட் சாண்டி மாஸ்டர் இவங்க மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு வந்துட்டு அதே மாதிரி இவங்க நூறு நாட்களும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க சோ பைனலா இது வரைக்கும் அவங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பியூச்சர்லயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த அபிராமி அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்து தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் முதல் முறை அபிராமி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியிட்ட அந்த முதல் கருத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் தமிழ் தமிழ்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்